அனைவருக்கும் வணக்கம். இந்த அறிவியக்கத்தில் இணைந்து பயணிக்கின்ற உங்கள் அனைவரையோடும் இன்றைய நாள் முக்கியமான ஒரு விடயம் குறித்து பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி. இலங்கையினுடைய அரசியலில் வந்து சில முக்கியமான மாற்றங்கள் வந்து நிகழப்போகுது. இந்த பொருளாதார நெருக்கடியை தொடர்ந்து இலங்கையினுடைய போக்கு, இலங்கையினுடைய அரசியல், இலங்கையினுடைய உள்நாட்டு நிலவரங்கள் எல்லாவற்றிலையும் வந்து ஒரு பெரிய மாற்றங்கள் நிகழப்போகிறத தவிர்க்க முடியாது. இந்த மாற்றங்கள் உள்நாட்டு சக்திகளாலேயும் வெளிநாட்டு சக்திகளாலேயும் இணைஞ்சு தான் நிகழப்போகுது. அப்போ இந்த மாற்றுக்கான உள்ளக வெளியக புறநிலைகள் வந்து சரியாக கட்டமைக்கப்பட்டிருக்கு. இந்த கட்டமைக்கப்பட்டதை தொடர்ந்து தான் இந்த ஆட்சி மாற்றம் நிகழ்ந்தது. நிகழவே முடியாதென்று நினைத்த இந்த ஆட்சி மாற்றம் வந்து அந்த அடிப்படையில் நிகழ்ந்தது. அப்போ இந்த அறிவியக்கத்தில் பயணித்து கொண்டிருக்கிற என்னோட சேர்ந்து இணைஞ்சு இதை முன்னெடுக்கிற உங்களுக்கு தெரியும், மக்களுக்கு தெரியும், நாங்கள் இதை ரெண்டு வருடத்துக்கு முன்னமே இப்படி ஒரு மாற்றம் ஒன்று இலங்கையில் நிகழ்கிறதை தவிர்க்கவே முடியாதுன்ற விடயத்தை பேசியிருந்தது. அப்போ இதை தொடர்ந்து இன்றைக்கு இருக்கிற மாற்றம் என்ன நடக்க போகுது, எப்படியான சிக்கல்களை கொண்டு போகின்றால் ஒரு வகையான ஆபத்தை இலங்கையில் கொண்டு வரதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. இந்த ஆபத்துக்குள்ள தமிழ் மக்கள் பலிக்கடா ஆகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் வந்து அதிகமாகவே இருக்குது. இதில் சிங்கள மக்களுக்கும் வந்து பெரும் பாதிப்பு தான் நிகழப்போகுது, அது வேறு வகையான பாதிப்பு. ஆனால் தமிழ் மக்களுக்கு அச்சுறுத்தலான ஆபத்தான ஒரு பாதிப்பை முகம் கொடுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இந்த அரசியல் கள நிலவரத்தில் இருக்கிறதாகத்தான் கணிக்க முடியுது. அதுக்கு முக்கியமான காரணத்தை வந்து நான் பகிர்ந்து கொள்கிறேன். இப்போ நீங்கள் இதுவரை எதிர்கொண்ட நிலைமையை விடவும் வரப்போகிற மாதங்களில் வந்து ஒரு பெரிய நெருக்கடி, அதாவது ஒரு பஞ்ச நிலவரம் ஒன்று உருவாக போகுது. இந்த உணவு பஞ்ச நிலவரம் வந்து இலங்கையின் அரசியலில் ஒரு பெரிய மாற்றத்தை கோரி நிற்க போகுது. ஒரு பெரிய மாற்றம் வேணுமென்று சிங்கள சாமானிய மக்களே வந்து அந்த கோரிக்கையை விடுக்க போயிடும். அப்போ கடந்த காலத்தில் வந்த பஞ்சம், அந்த நெருக்கடின்றது ஒரு வகையான, அது உடனடி புரட்சிக்கு, உடனடி எதிர்ப்புக்கு வித்திடுறதுக்கான ஒரு நெருக்கடி. உங்களுக்கு தெரியும், மின்சார நெருக்கடி, எரிபொருள் நெருக்கடி, எரிவாயு நெருக்கடி, இந்த மாதிரியான நெருக்கடி தான் வந்தது அடிப்படையான விஷயம். ஆனால் இப்போ உங்களுக்கு தெரியும், உணவுனுடைய விலையேற்றம் எப்படி இருக்குதுண்டு, பணவீக்கத்தினுடைய நிலைமை மோசமாக இருந்த நிலைமையிலிருந்து ஓரளவுக்கு கட்டுப்படுத்தி கொண்டு வருகின்ற போக்கு இருந்தாலும் உணவு பஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு தாங்குனா துயரம் ஒன்று இந்த நாட்டுக்கு வரப்போகுது. அதை ஈடு செய்கிறது இலகுவானதல்ல. அதே நேரத்தில் இத்தகைய ஒரு குறிப்பிட்ட அளவு ஒரு வரமுறைக்கு உட்பட்டு இப்படி மக்கள் வந்து ஒரு சிக்கலுக்குள்ளே போக வேண்டிய சூழல் வெளிநாட்டு தரப்புகளுக்கும், அதாவது இது சர்வதேச தரப்புகளுக்கும் இருக்குது. அதனால தான் நாங்கள் அஞ்சுகிறோம், இந்த பிரச்சனை, அந்த ஆபத்து வருமா வரும் என்று அஞ்ச வேண்டியிருக்கு. கடந்த காலத்தில் ஏற்பட்ட நெருக்கடியின் போது உணவு பஞ்சம் வந்து பெரிய அளவில் கிராமங்களை தாக்காததுக்கு சில காரணங்கள் இருக்குது. அதுக்கு முக்கியமான காரணம், ஏற்கனவே ஒரு நாட்டுக்குள்ள வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி ஆகிற பொருட்கள் வந்து களஞ்சியங்களில், கடைகளில் என்று பல்வேறு விதமாக ஒரு ஸ்டாக் வந்து இருக்கும், அது புழக்கத்தில் இருந்து கொண்டு இருக்கும். அது ஓரளவு தேஞ்சு இப்போ முடிவடைகிற கட்டம் வந்துட்டு முடிஞ்சுது. இப்போ புதிதாக அந்த பொருட்களை வந்து இறக்குமதி செய்ய முடியாது, செய்கிறதுக்கு இலங்கையிட்ட பணம் இல்லை, முதலும் இல்லை. ஆனால் முதல்ல உள்நாட்டுக்குள்ளே இருந்த பொருட்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்தது. சாதாரண பொருட்களில் இருந்து உணவு பொருட்கள் வரைக்கும் வெளிநாட்டில் இருந்து தான் அநேகமான பொருட்கள் இறக்குமதி செய்யப்படுது. அல்லது வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி செய்யப்படுற பொருளால் தான் உள்நாட்டில் இருக்கிற பொருட்களுடைய விலையும் வந்து குறைவாக இருந்தது. ஆனால் இனி வெளியிலிருந்து இறக்குமதி ஆகாது, உடனடியாக செய்ய முடியாது. அப்போ இந்த நிலவரம் ஒரு சிக்கலை உருவாக்க, சமநேரத்தில் முதல்ல இருந்த எரிபொருள் பற்றாக்குறையால்
எரிபொருள் நெருக்கடியால் கிராமங்களில் இருக்கிற உற்பத்தியை எடுத்துக்கொண்டு நகரங்களுக்கு போக முடியல. ஆனால் இப்போதும் எரிபொருளுடைய தட்டுப்பாடு முதல் இருந்ததை போல இல்லை. அது குறிப்பிட்ட அளவு வழங்கப்படுதென்றால் கிராமத்தில் இருக்கிற உற்பத்திகள் நகரத்தை நோக்கி போகும். போகின்ற போது கிராமங்களில் இருக்கிற மக்கள் ரெண்டு விதமான அடியாலை மிகப்பெரிய பஞ்சத்தை எதிர்கொள்ளுகிறோம். கிராமங்களில் இருக்கிற ஒரு உணவுப் பொருட்களும் இல்லாமல் போகும், இறக்குமதியாகிறதுக்கான வாய்ப்புகளை இருக்காது. இதனால் ஒரு பெரிய பஞ்ச நெருக்கடி வரும். இதில் சில பொருளாதார காரணிகள் இருக்குது. அதாவது செலவழிக்கும் மக்கள் தொகை ஒன்று இருக்குது. அது இலங்கையை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசு குடும்பம் முக்கியமாக அரச வேலைவாய்ப்புகள்லையும் அதை அண்டி இருக்கின்ற சிறு சிறு வர்த்தகர்களையும். இப்போ அவையனுடைய பொருளாதாரம் வந்து வீழ்ச்சி அடைஞ்சிட்டு. உதாரணத்துக்கு அவர்கள் ஒரு 50,000 ரூபா சம்பளம் எடுப்பார்களாக இருந்தால், ஒரு 60,000 ரூபா சம்பளம் எடுப்பார்கள், அந்த சம்பளத்தினுடைய இன்றைய பெறுமதி முன்னரோடு ஒப்பிடும்போது அந்த சம்பளத்தினுடைய பெறுமதி அது 40,000ஆக வந்துட்டது. தவிரவும் அந்த 40,000 ரூபாயை வச்சு செலவழிக்கிறதுக்கான சந்தைக்கு அவர்கள் போகும்போது விலையேற்றம் காரணமாக அது இரட்டிப்பு தாக்கத்தை தரப்போகுது. எனவே அவர்களால் செலவழிக்க முடியாது. அவர்களால் செலவழிக்க முடியாதென்றால் அவர்களில் தங்கியிருக்கிற ஏனைய மக்களால் அவர்கள் செலவழித்தால் தான் அடுத்த ஆளுக்கு போகும். ஒரு ஆளை கூலிக்கு பிடிப்பினம், ஒரு வேலைக்கு செய்வினம், ஒரு இடத்துக்கு போய் சாப்பிடுவினம், இப்படி செலவழிக்கிற மக்கள், அந்த மக்கள் செலவழிக்கும் ஆற்றலை இழந்து நிலைமை கீழே போகிற போது ஏனைய மக்கள், கீழ் இருக்கின்ற மக்கள் வந்து மிகப்பெரிய தாக்கத்தை வந்து அடைவினம். அதனால் ஒரு பெரும் பஞ்சம் வரும். இந்த பஞ்சம் ஒரு பெரிய புரட்சிக்கு வித்திடும். இதுதான் சொல்ல வர விஷயம். அதை தொடர்ந்து எப்படி இது சர்வதேச அரசியலோட இணைய போகுதுன்றது தான் நாங்கள் இங்கே பேச வேண்டியது. இது ஒரு சிங்கள மக்களிடையில், சாமானிய மக்களுக்கிடையில் ஒரு புரட்சிக்கு வித்திடும். அவர்கள் கொந்தளிச்சு எழுவார்கள். இந்த கொந்தளிச்சு எழப்போகின்ற இந்த மக்களை பயன்படுத்துறதுக்காக எதிர்த்தரப்புகள் பார்த்து கொண்டிருக்குது. சஜித், ஜேவிபி, சம்பிக்கிறனவுக்க, இப்படி பல்வேறு தரப்புகள் வந்து தாங்கள் தலைவராக வேணும் என்று விரும்புகின்ற தரப்புகள், சிங்கள முக்கிய கட்சிகள் வந்து இதை எதிர்பார்த்து கொண்டிருக்கு. அப்போ அவர்கள் இந்த தங்களுக்கு சாதகமான சூழலை வந்து மடமாற்றி இதனை ஒரு அரசியல் புரட்சியாக, அரசியல் மாற்றத்துக்கான ஒரு நிகழ்ச்சியாக கொண்டு செல்ல முயற்சி வேணும். அப்போ அது ஒரு பெரும் புயலாக, பெரும் தீயாக இது வளரும். அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி வந்தால் இவர்கள் இதை செய்வினும். ஆனால் இப்படி வரப்போகிற நிலைமையை மறக்க முடியாது, கட்டுப்படுத்த முடியாது. ரணில் வந்துட்டார்ன்றதுக்காண்டி சில நிலைமைகளை வந்து சமப்படுத்தி கொண்டு தனிச்சு கொண்டு போக முடியுமே தவிர உடனடியாக காசை பம்பண்ண முடியாது. வெளித்தரப்புகளும் ரணிலை ஏற்கின்ற, ரணிலை விரும்புகின்ற, ரணிலை கதிரைக்கு கொண்டு வந்த தரப்புகளும் உடனடியாக செய்யாது. அதுக்கு காரணம் என்னென்னா, ரணில் கட்சியிலையும் தோற்று சொந்த தொகுதியிலையும் தோற்றவர்கள் ஜனாதிபதி ஆகினது இந்த வெளிநாட்டு சக்திகளால் தான் என்ற கதை இருக்கு, உங்களுக்கு தெரியும் என்ன. அப்போ இது வெளிநாட்டு சக்திகளால் இயக்கப்படுகுதுன்ற அந்த தோரணை, அந்த மனநிலை சிங்கள மக்களுக்கு வரக்கூடாது. அப்படின்னா உடனடியாகவே இலங்கைக்கு வெளிநாட்டு தரப்புகள் முற்றுமுழுதான உதவியை வழங்கிறார். அதான் உலகாலம் விழுபடுது. நிலைமையில் மெல்ல மெல்லமாக மாற்றத்தை ரணில் நிகழ்த்தி கொண்டு வாரதாகத்தான் அவர்கள் காட்டவன். ரணிலுடைய திறமை, ரணிலுடைய ஆற்றல், அவருடைய ஆளுமையால் தான் இந்த மாற்றங்கள் நிகழுது. அவர் தான் மாற்றத்தை நிகழ்த்த வல்ல கதாநாயகன் என்றதைத்தான் கொண்டு வரணுமே தவிர, ரணில் வந்தோடனே நிலைமையை சீர்படுத்தினால், உதவிகளை உள்ளே கொண்டு வந்தால் இது வெளிநாட்டு சக்திகள் ஆடின ஒரு நாடகம், அவர்களுடைய ஒரு ஸ்கெச்ன்றது போல மக்கள் நினைச்சினம். எதிர்கட்சிகள் அப்படியான ஒரு பிரச்சாரத்தை செய்து மேற்கு எதிர்ப்பு கொண்ட வளர்த்திடும் மக்கள் மத்தியில். எனவே அது மேற்குலகம் விரும்பாது, விரும்பே இல்லை. இது ஒரு இயல்பான நிலைமை போல ஆக்க வேணும் என்று சொன்னால் உடனடியாக அதை கொண்டுற முடியாது. அதுபோல ரணில் தங்களுக்கு ஆப்பு வச்சிடாமல் தங்களுடைய சொற்களை தாங்கள் நினைக்கிற மாதிரி இலங்கையினுடைய உள்நாட்டு அரசியலை மாற்றி அமைக்க, இலங்கையினுடைய வெளியுறவு கொள்கைகளை மாற்றி அமைக்க அவரை பதப்படுத்த வேண்டியதுக்காகவும் இதை கையாள வேண்டியிருக்கு. அப்போ ரெண்டு தேவைக்கும் அவர்கள் இப்படி தான் கையாள வேண்டியிருக்கு. அதனால் உங்களுக்கு விளங்கும், உடனடிக்கு உதவிகளை உள்ளே கொண்டு வர முடியாது.
அப்போ இதை வந்து பயமா மெதுவாக தாமதப்படுத்தி அல்லது இது கொஞ்சம் இழுவண்டு போகின்ற சூழலில் உங்களுக்கு தெரியுமா, செய்திகள் பார்த்துருப்பீங்க, ஐஎம்எஃப் என்ன சொல்லுது, உலக வங்கி என்ன சொல்லுது, உடனடிக்கு உதவிகளை வழங்கிட முடியாத சூழல் இருக்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதை பற்றி பேசுவானா நீங்கள். அப்போ இந்த இழுவண்டு போகிற நிலை போகும்னு சொன்னால் உடனடியாக இந்த பஞ்ச நிலைமை இலங்கையில் ஒரு பெரும் நெருக்கடி வரப்போகிறது உறுதி. அந்த நெருக்கடிக்கு போன முறை இப்படி ஒரு நெருக்கடிக்கு உடனடி கை கொடுத்தது வந்து இந்தியா, 4 பில்லியன் கொடுத்துருக்கு, உடனடி கை கொடுத்தது இந்தியா. இந்த முறை இந்தியா வராது, அதுக்கு வேறு காரணம் இருக்குது. இந்தியாவை இதுக்குள்ள நுழைக்கக்கூடாதுன்றதுக்காகவும் தான் இது செய்யப்படுது. அப்போ இந்த நிலைமை வரப்போகிறத யாரும் தடுக்க முடியாது. ஆனால் அந்த நிலைமை எப்படி முன்கொண்டு செல்லப்பட போகுது, அது எப்படி பிளாஸ்ட் பண்ணப்பட போகுதுன்றது இன்னும் சரியாக கணிக்கப்படையில்லை. எனவே அந்த நிலைமை, இந்த பஞ்ச நிலைமையால் உருவாகக்கூடிய இந்த நெருக்கடி, அந்த மக்களுடைய கோபம் யாரால் எப்படி கையாளப்படுகிறதுன்றதில் தான் இலங்கையினுடைய எதிர்கால அரசியல் இருக்குது. நல்லா கவனிக்கணும். இந்த பஞ்ச நிலைமை, அதனால் வரக்கூடிய கோபத்தை, அதை யார் என்ன வகையான இலங்கையினுடைய மாற்றத்துக்காக கையாளப்போகிறார்கள் என்பதில் தான் இலங்கையினுடைய எதிர்காலம் இருக்கும். இலங்கையை கையாளுகின்ற, இலங்கை தேவைப்படுகின்ற, இலங்கை என்ற ஒரு கேந்திர நிலம் தேவைப்படுகின்ற நாடுகளினுடைய எதிர்காலமும் இந்த பிராந்தியத்தில் இருக்கும். இப்போ இதை கையாள போகிறது வெறுமனை எதிர்கட்சிகள் மட்டுமில்லை, உள்ளூர் அரசியல்வாதிகள் மட்டுமில்லை, இந்த கையாள காத்திருக்கிறது வெளிநாட்டு தரப்புகளும். வெளிநாட்டு தரப்புகளும் இதை கையாள காத்திருக்கின்றதே எங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். உள்தரப்பு, வெளித்தரப்பு, ரெண்டு தரப்பும் இந்த நிலைமையை, பதப்பட்டு வரக்கூடிய நிலைமையை, மக்களுடைய கோபம், கிராமத்திலிருந்து அடுப்பிலிருந்து எழும்பக்கூடிய தீயை எப்படி தாங்கள் பயன்படுத்துறது என்றதில் கவனமாக இருக்கிறது போல, தங்களுக்கு அந்த தீ பரவிடாமல் தாங்கள் அதுக்கு ஆபத்துக்குள்ளே விழுந்திராமல் இருக்கிறதுக்காகவும் அவர்கள் தங்களை பாதுகாக்கிறதுக்கான முயற்சியை செய்வினர். அதுவும் நடக்கும். அப்போ தங்களை பாதுகாக்கணும், ஆனால் அந்த கோபத்தை திருப்பி தங்களுக்கு ஏற்ற மாதிரி மேனிப்புலேட் பண்ணவும் வேணும். இதுதான் வேண்டிய தேவை. இது இந்த அரசாங்கத்துக்கும் தெரியும், மஹிந்த ராஜபக்ஷவுக்கும் தெரியும். அப்போ இதில் வெளித்தரப்பினுடைய வரவின்படி மஹிந்த ராஜபக்ஷவிட்ட இருக்கிற இந்த வாக்காளர் தொகையை, வாக்கு வங்கியை, அதை பயன்படுத்தி ரணில தலைவராக வச்சிருந்து, ரணில தலைவனாக உருவாக்கி எடுத்ததன் மூலமாக பிறகு ஒரு மாற்றத்தை, ரணிலுக்கான ஒரு புதிய கட்சி, அதனுடைய வளர்ச்சியை உருவாக்கி கொண்டு வரது தான் அவர்களுடைய நோக்கம். ஆனால் இப்போதைக்கு இந்த மஹிந்த ராஜபக்ஷ அவருடைய பெருமுன கட்சி இல்லாமல் சாத்தியமில்லை. ஆனால் ஒன்று தெரிய வேணும் உங்களுக்கு, அதை விழுத்தாமலும் சாத்தியமில்லை. அப்போ நீண்ட நோக்கில் வந்து அதை விழுத்தி நிர்மூலமாக்க வேணும், ஆனால் உடனடிக்கு அதைத்தான் பயன்படுத்தவும் வேணும். இப்போ இது மஹிந்தவுக்கும் தெரியும். மஹிந்தவுக்கு பின்னால் இருக்கக்கூடிய சர்வதேச நாடுகள், மஹிந்தவாக இருக்கக்கூடிய நாடுகளுக்கும் இது தெரியும். அவர்களும் இந்த இதை கையாளுறதுக்கு நிற்கணும். ஆனால் உடனடிக்கு மஹிந்த விழுந்தால், அதாவது பெருமுன கட்சி அடி விழுந்தால், அது ரணிலுக்கான அடியாகவும் விழுந்து ரணிலுடைய பதவியும் போயிடும், ரணிலுடைய கதிரையும் போடும். அப்படி போனால் ரணிலுக்கு பின்னால் இருக்கிற இந்த நாடுகளும் வந்து தோல்வியடைந்துடும். உங்களுக்கு தெரியும், அவர்களுக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு. அப்போ இது ஒரு கத்தியில் நடக்கிறது போல மிக நுட்பமாக, நுணுக்கமாக கையாளப்படுகிற ஒரு விஷயம் மட்டுமில்லை, இதை வெற்றியை உறுதிப்படுத்தக்கூடியவாறான ஒரு பெர்ஃபெக்டான ஒரு அஜெண்டா வந்து இல்லாமல் இதுக்குள்ள இறங்க மாட்டாங்க. அந்த பெர்ஃபெக்ட் அஜெண்டா வந்து துல்லியமாக கையில் இருக்கிற பட்சத்தில் தான் இதை ப்ளே பண்ண முடியும். அப்போ உள்நாட்டு சக்தியில் விடுங்கோ, இதில் சம்பந்தப்பட்டிருக்கிற வெளிநாட்டு சக்திகளுக்கும் இது கத்தியில் நடக்கிறது போல. அப்போ ஏற்கனவே வெற்றியை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு அஜெண்டாவை கையில் வச்சுக்கொண்டு பிளான் ஏ பி சி என்று வச்சுக்கொண்டு தான் இதுக்குள்ள நுழையலாம். ஏன்னா இது ஒரு ரொம்ப ரிஸ்கியான வேலை. எனவே
எங்களுக்கு ஒன்று தெரிய வேணும். இப்போ அவர்கள் இந்த வரப்போகிற சிக்கல் பற்றி அவர்களிட திட்டம் இருக்குது, பிளான் இருக்கு, ஸ்கெட்ச் இருக்கு. அந்த பிளானை வச்சு கொண்டு தான் அவர்கள் இந்த விஷயத்தை வந்து கையாள வழிக்கடிவினர். அது இல்லாமல் இந்த நிலைமையை உருவாக விட்டுருக்க மாட்டேன், அல்லது இன்றைக்கு இருக்கிற சூழல் இப்படியே விட்டுற மாட்டேன். ஏன்னா இன்றைக்கு இருக்கிற சூழல் ஒரு பெரும் பஞ்சத்திலையும் மக்களுடைய கோப ஆவேசமும் கொந்தளிக்கக்கூடிய மாதிரி சூழலாம் இப்போ இருக்குது. அப்போ இந்த நிலைமையை விட்டு வச்சிருக்கிறோம்ன்றது தான் எங்களுக்குரிய சந்தேகம். இந்த நிலைமையை விட்டு வச்சிருக்கிறபடியால் இது தேவைப்படுது, இதை கையாள போயினோம். அப்படி கையாள போயினோம்ன்றா வந்துட்டு கையாள போகிறதில்லை. இது என்னென்ன வடிவெடுக்கும்ன்றதை அடிப்படையாக வச்சுக்கொண்டு திட்டமிடப்பட்ட, மிக நுட்பமாக திட்டமிடப்பட்ட ஒரு ப்ரீ அஜெண்டா வந்து கையில் வச்சுக்கொண்டு தான் இதுக்கு இது வந்து முன்கொண்டு செல்லப்படுது. உங்களுக்கு தெரியும் இது ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஸ்கெட்ச். இது பழைய ஆக்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சொல்கிறேன் எப்படியான மாற்றம் உண்டு. இந்த ஸ்ரீமாவோ காலத்துக்கு பிறகு ஜெயவர்த்தன ஆட்சிக்கு வரைக்கில் எப்படி இலங்கையில் ஒரு அதிரடியான உள்நாட்டு மாற்றம் நிகழ்ந்ததோ, வெளியுறவு கொள்கை மாற்றம் நிகழ்ந்ததோ, அதுபோல ஒரு மாற்றம் நிகழ்கிறதுக்கான சூழல்லாம் உள்நாட்டிலையும் சர்வதேச புவிசார் அரசியலில் ஏற்பட்டு கொண்டிருக்கின்ற மாற்றமும் வந்து இந்த மாற்றத்தோடு இணையுது. அப்போ உள்நாட்டு நிலவரம் மட்டுமில்லை, சர்வதேசத்தில் புவிசார் அரசியலில் ஏற்படுற உறவு நிலைகளினுடைய மாற்றம் வந்து நாடுகள் எடுக்கின்ற புதிய ஸ்டாண்ட், புதிய கொள்கை நிலப்பாடுகள், வெளியுறவு கொள்கை நிலப்பாடுகளினுடைய விளைவுந்தான் உள்நாட்டினுடைய தாக்கமாக வந்து சேரப்போகுது. அப்போ இது தவிர்க்கவே முடியாத ஒரு அம்சமாக வருது. இது பழைய ஆக்கள் தெரிஞ்சால் இந்த 72களில் இருந்து இந்த 70க்கும் ஜேஆர் வருகின்ற இந்த காலப்பகுதிக்கும், 77க்கு ஜேஆர் வந்ததுக்குமான இந்த காலப்பகுதியில் நடந்த மாற்றம், ஜெயவர்த்தனை வந்தவுடனே நிகழ்ந்த மாற்றம் போல ஒரு அதிரடியான முற்றுமுழுதான ஒரு மாற்றம் போல இந்த மாற்றம் வந்து முன்கொண்டு செல்லப்படும். ஆனால் இந்த மாற்றத்தினுடைய விளைவாக எதிர்காலத்தில் இலங்கை வந்து ஒரு அபிவிருத்தியை நோக்கி போகிறதுக்கான சில வாய்ப்புகள் இருக்குது, அது வேறு. இலங்கை ஒரு மிக கலர்ஃபுல்லான ஒரு நாடாக ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்குது எதிர்காலத்தில், அது நாங்கள் பிற ஒரு நேரம் பேசலாம், அது வேறு. ஆனால் இப்போ பிரச்சனை, இப்போ வரப்போகிற இந்த ஆபத்து, இந்த சூழல், இப்போ வரப்போகிற சூழலை அவரவர் கையாளும் போது தமிழ் மக்கள் இங்கே இருக்கணும்ன்றது தான் இந்த பிரச்சனை. நாங்கள் உலகளவும் இதை கையாள்றதை பற்றி, எங்களுக்கு சாதகமாக கையாள்றதை பற்றி கழிச்சு கொண்டிருக்கிறோம். ஆனால் இப்போ இதை ஏன் நான் அவசரமாக இதை வந்து முக்கியத்துவப்படுத்தி கதைக்கோள் நினைச்சாலும் இதுக்கு எங்களுக்கு ஒரு ஆபத்து இருக்குது. என்னடா நான் சொன்னது போல் மஹிந்த ராஜபக்ஷவுக்கும் பெருமுன கட்சிக்கும் தெரியும் தங்களை தோற்கடிக்கிறதுக்கான வாய்ப்பு, தங்கள் மீது எதிர்க்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கான். அதுபோல் ரணிலுக்கும் ரணிலுக்கு பின்னால் இருக்கிற தரப்புக்கும் தெரியும் இது கொஞ்சம் சறுக்கினால் ரணிலையும் கொண்டு போயிடும். ரணிலை கொண்டு போயிட்டு ரணிலுக்கு பின்னால் இருக்கிற மேற்குலக அஜெண்டாவும் போயிடும். இப்போ இந்த வரப்போகிற பசியை வந்து பத்து எரிய முன்னர் உதவி செய்த நாடுகள் உதவி செய்யாது, விட்டுவிடும். ஒரு அளவு வரைக்கும் அவர்கள் விடத்தான் பார்ப்பார். அவர்களுடைய பொருளாதார நிலைமையும் இப்படித்தான் இருக்குது. இந்தியாவுடைய பொருளாதார நிலைமையும் மோசமாக தான் இருக்குது. சைனாவும் சில நெருக்கடிகளை எதிர்கொண்டு ஒன்று தான் இருக்குது. உலக நாடுகளோடு ஒப்படைக்க இந்தியாவுடைய பொருளாதாரம் வந்து அதிர்ச்சியை அளிக்கத்தக்கனையாக ஒரு வளர்ச்சியை கடந்த காலத்தில் கண்டிருக்குது, கடந்த ஆண்டில் கண்டிருக்கு. 13.5% வளர்ச்சியை வந்து இந்தியா தான் கண்டிருக்கு, வேறு நாடுகள் எதுவும் காணையில். ஆனால் இந்தியாவுடைய அந்நிய செலாவணி கையிருப்பில் வந்து இப்போவும் பிரச்சனை இருக்குது. அப்போ அந்த பிரச்சனை எதிர்வரும் நாட்களில் வந்து எதிரொலிக்கத்தான் போகுது. எனவே அவ்வளவு பெருசாக இந்தியா இன்னொரு நாட்டை கைதூக்கி விடுற அளவுக்கு இந்தியாவின் நிலைமை இருக்காது. ஆனால் அரசியல் தேவைகளுக்காக கையாள்றதுக்கான பல்வேறு விடயங்கள் இலங்கையை கைவிட்டும் பிறகு கை கொடுத்தும் கையாளப்படும் என்றது இருக்குது. அதை நாங்கள் இருக்க சொல்லி குழப்ப வேணாம். அப்போ இதில் உள்ள இப்போ பார்க்க வேண்டிய விஷயம் என்ன சொன்னால், இந்த நிலைமையை அவரவர் கையாளுகின்ற போது, அவரவருக்கான ஆபத்தை அவர்கள் உணர்கின்ற போது, இதை கையாள்றதுக்கு உடனடியாக மகிந்தவும் இந்த அரசாங்கமும் ரணிலும் கூட எந்த வகையான இதை வச்சிருப்பினம் என்றால் ரெண்டு வகையான வழிமுறைகளை தான் அவர்கள் கையாள முடியும். சிங்கள மக்களை
எப்படி தமிழ் மக்கள் மீது திருப்பி விடுறது, அது தமிழ் மக்கள் என்று இல்லாமல் ஒரு மத மோதலாக எப்படி திருப்பி விடுறதுன்றது தான். இதைத்தான் அவர்களால் உடனடிக்கு செய்ய முடியும். அடுத்தது பாரியளவு உணவு நிவாரண உதவிகள் மூலமாக கொண்டு போய் மக்களிட வாயை அடைக்கிற முயற்சி, அது இரண்டாவது பட்சமாக இருக்கும், அது வேறு அது இருக்கும். ஆனால் முதல்ல இந்த நிலைமையை கையாள வேணும் என்றால் இது தமிழ் மக்கள் மீது இது திருப்பத்தான் வாய்ப்பு இருக்குது, முஸ்லீம்கள் மீதும் திருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. என்றாலும் இன்றைக்கு இப்போ உள்ள நிலைமையில் அது அதிகம் முஸ்லீம்களை விட தமிழ் மக்கள் மீது திருப்பத்தான் வாய்ப்பு இருக்குது. தமிழ் மக்களுக்கும் தமிழர்கள் என்ற அடையாளத்தாக விடவும் அநேகமாக இது மதம் என்ற அடிப்படையில் திருப்பப்படத்தான் வாய்ப்பு இருக்குது, இந்துக்கள் என்ற அடிப்படையில் திருப்பத்தான் வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதில் கிறிஸ்தவ மக்களோ அல்லது இஸ்லாமிய தமிழ் மக்களோ கூட, வடக்கிலேயே கிழக்கில் இருக்கிற இஸ்லாமிய தமிழ் மக்களும் கூட இதில் வந்து ஆபத்தில்லைன்னு நினைச்சிட முடியாது. தமிழ் கிறிஸ்தவர்களை பொறுத்த வரைக்கும் அதுவும் அவர்களுக்கு தமிழர்கள் என்றால் இந்துக்கள், அதையும் புரிஞ்சு கொள்ளணும். இந்த நிலவரம் ஒரு மத ரீதியான மன எழுச்சியை கொண்டு வருவதன் மூலம்தான் கையாள முடியும். ஏன் இதை சொல்கிறேன்னா, இப்படியான நெருக்கடியான நிலைமைகளை கையாள்றது கண்டு, சாதகமாக பாதகமாக உருவாக்கப்படுற நிலைமைகளை சாதகமாக கையாள்றது கண்டு ஒரு புலமத்துவ கற்கனறி இருக்கு. அதுவும் ஏற்கனவே இப்படி ஒரு நிலைமையை உருவாக்க வேணும், ஒரு பஞ்ச நிலைமையை உருவாக்க வேணும், ஒரு பிரளயத்தை உருவாக்க வேணும், ஆட்சி மாற்றத்தை கொண்டுறணும், அதை தங்களுக்கு சாதகமாக கையாள வேணுமென்ற ஒரு சர்வதேச ரீதியான ஒரு வழிபெறவடம் அந்த நாடுகளுக்கு இருக்குமெண்டா, பெரும் அரசு வல்லரசுகள்கிட்ட இருக்குமென்றால் இது மிக கச்சிதமாக கையாளப்படும். அது எப்படி கையாளுறன்றதுக்கான சில புலமத்துவ கற்கனறிகள் இருக்குது. அதுக்கண்டு பெரிய எக்ஸ்பர்ட்ஸ் இருக்கலாம், ட்விஸ்ட் டாக்டர்ஸ்னு சொல்கிறது. இந்த ட்விஸ்ட் டாக்டர்ஸோட உதவியோடு தான் இந்த நிலைமை கையாளப்படும். அவர்கள் இந்த நாட்டு இந்த அரசியலையும் இந்த பொருளாதார நிலைமையையும் உள்நாட்டு மக்களினுடைய சமூக மனநிலையையும் கணக்கிட்டு தான் செய்யணும். அப்போ பொருளாதார நிலைமை கையாளப்படும்ன்றது விஷயம் இருக்கட்டும், ஆனால் நாங்கள் இப்போ பார்க்க வேண்டியது இலங்கையினுடைய சமூக மனநிலையை வந்து அவர்கள் எப்படி கையாளுவினர், அதாவது சிங்கள மனோபாவம், கூட்டு மனோபாவம், ஒரு தனி மனிதனுடையது இல்லைன்னு சிங்கள மக்கள் என்று பார்க்கணும், சிங்கள மக்களுடைய கூட்டு மனோபாவத்தை எப்படி கையாளுவினர், அது காலத்துக்கும் கையாளப்பட்ட விதங்களையும் மக்களுடைய கூட்டு மனோபாவத்தில் இருக்கிற அம்சத்தையும் பார்த்தா அடிப்படையில் அவர்கள்ட்ட இருக்கிறது தமிழின வெறுப்பு, தமிழின எதிர்ப்பு. இந்த தமிழின எதிர்ப்புக்கு பின்னாலே இருக்கிறது இந்திய எதிர்ப்பு. இந்தியாவை குறித்த அச்சம், இதுதான் சிங்கள மக்களுடைய மனோபாவமாக இருந்து வருகிறது. அப்போ இதை பயன்படுத்தித்தான் இந்த வரப்போகிற இந்த இதை வந்து கையாளலாம். அப்படி என்றால் அதற்கான விதைகளை போட்டாக வேணும், சில பரிசோதனைகளை செய்தாக வேணும். அந்த பரிசோதனை தான் குருந்தூர் மலை பிரச்சனை, கோணேஸ்வரர் கோயில் பிரச்சனை இப்போது கிண்டிவிடப்படுவதற்கான காரணம். சும்மா யோசிச்சு பாருங்க, அடுத்து வரப்போகின்ற மாதங்களில் அரசியல் தீர்வு வந்தே ஆகும் என்று ரணில் உறுதி சொல்கிறார், தன்னுடைய கொள்கை உரையிலே மாற்றியிருக்கிறார். பிரதமர் நேற்று அரசியல் தீர்வு பேச்சுவார்த்தையை தமிழ் கட்சிகளை துவங்க போகிறோம் என்று அவரும் அறிக்கப்பட்டிருக்கிறார். தமிழ் மக்களுடைய அரசியல் பிரச்சினை தீர்த்தே விடுவோம் என்று சபதம் செய்திருக்கின்ற இந்த அரசாங்கம் குருந்தூர் மேல பிரச்சனையை கையாளுறதுக்கு ஒரு ஃபோன் கால் போதுமே, நீதிமன்ற உத்தரவை கடப்பிடிங்க கொண்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு கால் போட்டால் விஷயம் முடிஞ்சுதே. கோணேஸ்வரர் கோயில் பிரச்சனையை கையாளுறதுக்கு அடுத்து ஒரு கால் போட்டால் போதுமே. ஏன் போடையில்லை, அவர்கள் சில பரிசோதனைகளை செய்யணும், அதை கிண்டி விடுறதுக்கான முயற்சிகள் இறங்கினோம், அதை கிண்டி விடணும் என்றால் இதெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது தான். நல்லாட்சி காலத்தில் 1000 விகாரைகளை வடக்கு கிழக்கிற அமைக்கிறதுக்கான ஒரு செயல் திட்டத்தை கூட கொண்டு வர ஏக்கில் பேசாமல் தான் இருந்தது. கன்னியாவில் அதை விகாரை கட்டி
பௌத்த ஆலயமாக பிரித்தோதி கொண்டிருக்கு ஒலிபெருக்கி பேசாமல் தான் இருக்கணும். இலங்கை முகத்துவாரத்துக்கு திருவண்ணாமலைக்கு இலங்கை முகத்துவாரத்துக்கு பேரை மாற்றி சிங்கள பேரை வச்சு அதை பலகையை திறக்கிறதுக்கு சம்பந்தனையாவும் தான் போய் திறந்து வச்சுவார். அந்த மக்கள் அதை எதிர்த்து வந்த சம்பந்தனையாவட்டையும் மைத்ரி பால சிறநாயக்காவட்டையும் கேக்கில் சம்பந்தனையாக பொறுங்க பொறுங்க அதெல்லாம் பேசலாமன்ட்டு தன்னுடைய மாவட்டத்திலேயே தன்னுடைய தொகுதியை ஒரு சிங்கள கிராமமாக மாற்றுறதுக்கு நல்லாட்சி அரசாங்கம் வந்து தானே பேரை வச்சு கொண்டு வந்த இந்த அரசாங்கத்துக்கு 100 நாளில் தீர்வு கொண்டு வரோம் தைப்பொங்கலுக்கு தீர்வு தாரம் என்று கொண்டு வந்த அந்த அரசாங்கத்தின்னு இவர் போய் பேர் பலகையை சம்பந்தனை தான் திறந்து வச்சுவார். அப்போ இவ்வளவு காலம் நடக்கின்ற பல்வேறு விடயங்கள் நடந்தோன்னு இருக்குது. வன்னியில் பார்த்தீங்கன்னா சொன்னால் முல்லைத்தீவு மன்னர் வைத்தியசாலைகள் மத்திய அரசாங்கத்துக்கு கீழே போயிக்கெல்லாம் பேசாமல் தான் இருக்கணும். பல்வேறு விடயங்கள் வந்து தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கும் போது பேசமாக இருக்கணும். ஆனால் இப்போ வந்து கிண்டிவிடப்படுறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அதுதான் இது மதம் சார்ந்து கிண்டி விடப்படும்போது சிங்கள மக்களினுடைய அந்த மைண்ட் செட்டில் அந்த கூட்டு மனோபாவத்தில் அடிவிழும். அடிவில் அவர்கள் திரும்புவார்கள், புத்த விக்குகளும் திரும்புவார்கள், இராணுவம் திரும்பும், போலீஸ் திரும்பும், அவர்களுடைய குடும்பங்கள் திரும்பும், அவர்களுடைய செல்வாக்கு வட்டம் திரும்பும். அப்படியே முழு சிங்கள மக்களும் கொதிச்செழுகிற சூழல் ஒன்று உருவாகும். அதை எதிர்க்கிற மனோபாவம் தமிழ் இளைஞர்களுக்கிடையில் உருவாகும். ஆனால் அது உருவாகணும் என்றால் இப்படி செய்ய வச்சு முதல்ல தமிழ் மக்களை எதிர்க்க வைக்கணும். தமிழ் இளைஞர்களை எதிர்த்தா தான் அது நடக்கும். எதிர்க்க வைக்கிறதுக்கான சில புள்ளிகளை உருவாக்குவார். இதில் அரசியல் செயற்பாட்டாளர்கள் திட்டமிடப்பட்டும் கொண்டு வரப்படுவார்கள், தங்களை அறியாமலும் அந்த வலையில் போய் விழுவார்கள். அப்போ ரெண்டும் நடக்கலாம், ரெண்டும் இருக்கும். சிலர் இதில் திட்டமிடப்பட்டு கொண்டு வந்து இதை எதிர்க்க சொல்லி குருந்தூர் மலையை கோணேஸ்வரத்தை இந்த புறவை எதிர்க்க சொல்லி திட்டமிட்டு விடப்படுவார்கள். சிலர் அறியாமல் அதுக்குள்ளே விழுவார்கள். ஆனால் திட்டமிடப்பட்டு ஒரு அலையை கொண்டு வருகின்ற போது ஏனையே சும்மா இருக்கிற அரசியல்வாதிகள் செயற்பாட்டாளர்களும் நாங்கள் சும்மா இருந்த மக்களுங்களை மதிக்காயினோம், நாங்கள் ஒன்றுமே செய்யலைன்னு நினைக்க போயினோம்ன்றதை காண்டி தாங்களும் காவடி எழுப்பினோம். அதில் தானாக அது பற்றி எரியும். இருந்தால் இப்போ இந்த நிலைமையை கையாளுறதுக்கு வேறு அரசியல் இல்லை. சிங்கள தேசத்தில் இளைஞர்கள் இப்போ எல்லாம் அரசாங்கத்துக்கு எதிராக கிளந்தெழுகிறார்களோ அப்போதெல்லாம் தமிழ் மக்கள் மீது அது திருப்பி விடப்பட்டிருக்கு. அதற்காக மதமும் மொழி உணர்வும் கிண்டிவிடப்பட்டிருக்கு. தமிழ் அரசியல்வாதிகள் தங்களுடைய அரசியல் செல்வாக்கை நிலைநாட்டுறதுக்காக அப்போதெல்லாம் மொழி அரசியலையும் மத அரசியலையும் கையில் எடுத்து தான் இருக்கணும். மக்கள் இதுக்கு பலியாகக்கூடாது. நாங்கள் திருப்பியும் பலியாக முடியாது, பலியாகக்கூடாது. அப்போ இப்போ இந்த நிலவரம் இப்போ இந்த வரப்போகின்றது வரப்போகிற பஞ்சம் உறுதி என்று வந்தால் அதற்கான சில ஏற்பாடுகளை என்ன செய்கிறார்கள் என்று பார்த்தால் இந்த மத பிரச்சனையைத்தான் அதிகமாக தூக்குகிறார்கள். ஆனால் இது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. புலம்பெயர்ந்த மக்களுக்கோட பேச்சுவார்த்தை நடத்த போகிறன், புலம்பெயர்ந்த மக்களுக்கான செயலகம் அமைக்க போகிறன், சில மாதங்களில் அரசியல் தீர்வை வழங்கியாவன் என்று சொல்லுகின்ற இந்த அரசாங்கம் இந்த தலைமத்துவம் இதை நிறுத்துறது ஒரு வேலையே இல்லை, ஒரு நிமிடம் தேவையில்லை அவர்களுக்கு. எனவே இந்த விடயங்களை அவர்கள் முன்கொண்டு பத்தியறிய வைக்கிறதுக்கான முயற்சிகளை எடுக்கிறதன் மூலமாக இதை வைத்துத்தான் இந்த விவகாரத்தை கையாளுறதுக்கான திட்டத்தை அவர்கள் கொண்டிருக்கிறார்கள் என்று நாங்கள் நம்ப வேண்டியிருக்கு. அது ஏ பிளானா பி பிளானான்றது எனக்கு தெரியாது. ஆனால் கண்டிப்பாக இந்த நிலைமையை கொண்டு வரப்போயினும் அதனால தான் பாராளுமன்றத்தில் தேவாரம் பட வேண்டி கிழக்கு, அதனால தான் குருந்தூர் மலையில் போராட வேண்டி கிழக்கு, கோணேஸ்வர கோயிலில் போராட வேண்டி இருக்குது. எல்லா தலைவர்களும் ஏதோ ஒரு வகையில் தமிழ் தலைவர்கள் எல்லாம் ஒரு போராட்ட மனோபாவத்தில் இருக்கிறோம். உங்களுக்கு தெரியும் ரணில ஆட்சி கொண்டு வந்ததில் ரணில சொன்னது 60 பேர் எனக்கு தான் வாக்கு போட்டனீங்களே. என்னுடைய பார்வையில் கூட்டமைப்பில் அநேகமாக எல்லாருமே வந்து ரணிலுக்கு தான் வாக்கு போட்டோம். ஆனால் உறுதி செய்ய முடியலனால வாய்ப்பு இருக்குன்றதான் சொல்கிறேன். சரியான உறுதியும் ஆதாரம் கையில் கிடைக்க பொருத்தமான நேரத்தில் பிடிச்சி வெளியில் விட்டுருவன் அதுக்கான சான்றுகளை. அப்படி என்றால் தீர்மானம் ஒரு கரையிலையும் ஒரு தீர்மானம் டலசுக்காகவும் செயல்பாடு வாக்களிக்கிற அணிலுக்காகவும் செய்கிறதாகவே இந்த ஸ்கெட்சை தாங்களே போட்டுக்கொண்டால் தலைவர்கள்
அல்லது தலைவர்களுக்கு மேலே இருக்கிற ஆக்கள் போட்டுக்கொண்டால் இது எவ்வளவு பெரிய ஆபத்து அரசியல். அப்படி அவர்கள் செய்ய முடியும் என்ற இதையும் அவர்கள் செய்வினோம். கட்சியாக சேர்ந்து தீர்மானம் எடுக்கல, கட்சியாக சேர்ந்து தீர்மானம் எடுக்குது, ஆனால் போட வச்சது அவருக்கு தெரியும் யார் யார் யாருக்கு போடி உண்டு. அதை தனித்தனியாக ரணில் தானே கையாண்டுவதாக வாக்களித்ததாகத்தான் நம்ப வேண்டியிருக்கு. அப்படி என்றால் இந்த பிரச்சனையையும் நாங்கள் நம்ப வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அதாவது ஒரு மத உணர்வை வந்து மேலெழுப்புறது. அப்போ நாங்கள் இதை காப்பாற்ற தேவையில்லையான்ற ஒரு கேள்வி இருக்கலாம், காப்பாற்ற வேணும். ஆனால் இந்த பிரச்சனையை துவக்கிறதே எங்களை ஆபத்துக்கு சிக்க வைக்கிறது தான். 12 வருஷமாக எவ்வளவு நடந்துட்டது, அதையெல்லாம் பார்த்துக்கொண்டா இருக்கிறோம். எவ்வளவு சிங்களமயமாக்கல், எவ்வளவு குடியேற்றங்கள், எவ்வளவு நிலப்பரப்புகள், எவ்வளவு எங்களுக்கு எதிரான சட்டங்கள் எல்லாம் கொண்டு வரப்பட்டாயிட்டு பேசாமத்தில் இருக்கிறோம். நார்வோ இல்லை, நாங்கள் பார்க்குறோம் இந்த சவுக்கங்காட்டை எடுத்து பெனகிராமன்னு சொல்லி ஒரு ஒரு சட்டத்தை கொண்டு வந்து சும்மா இருக்க சவுக்கங்காட்டில் அதில் வீடுகளும் இருக்குது, அதை கையகப்படுத்துகிறாங்க. ஒருத்தரும் கேட்கல. இந்த நான் ஒரு சில மாதங்களுக்கு முன்னே கதைச்சிருந்தேன், பொமிட்காணிகள் வந்து வர்த்தக நிலையங்கள் அமைக்கிறதாக இருந்தால் அந்த வர்த்தக நிலையங்கள் அமைக்கிறதுக்கான அந்த காணிக்கான கான்ட்ராக்ட் ஒப்பந்தத்தை அரசாங்கத்தோடான் போடணும், அரசு செயலகத்தோடான் போடணும். அப்படி போட்டால் ஏற்கனவே வச்சிருந்த அந்த காணி உரிமையாளர்களுடைய உரிமை ரத்தாகும். அப்படி என்றால் வன்னி முழுக்களும் கிழக்கு மாகாணத்தில் பல பகுதிகளும் பொமிட்காணிகளாக இருக்கு, உறுதி வழங்கப்படாமல். அதை பற்றி இப்போ அரசியல்வாதிகள் பேசவில்லை, பாராளுமன்றத்தில் பேசவில்லை. வன்னி எம்பி மேரோ, கிளிநொச்சி எம்பியோ, அல்லது கிழக்கு எம்பி மேரோ பேசவில்லை. ஆனால் இந்த விஷயத்தை பேசினோம், சந்தேகிக்க வேணுமா இல்லையா? மக்களுடைய நிலங்கள் போகுது, இருக்கிற நிலங்கள் அவையில் அறியாமையை பறிபோகப்போகுது, எவ்வளவு சிங்களமயமாக்கல், கிழக்கில் மகாவலி திட்டம் என்ற பேரில் எப்படி உள்ளே வந்து மேச்சல் தரையில் எல்லாத்தையும் இல்லாமல் பண்ணி கோட்டனுடைய ஓர்டர் வந்தும் அது மகாவலி படை என்றதை வச்சு ஒரு வன்முறை மூலமாக அது இன்றைக்கு அரசாங்கம் கையாளுறது, அதை பற்றி எல்லாம் எந்த நடவடிக்கையும் இல்லை. ஆனால் இதில் இறங்கி இருக்கிறோம் இப்போ தீவிரமாக, சந்தேகிக்க வேணும் நாங்கள். அப்போ இதை நாங்கள் எதிர்க்க வேணாம்னா எதிர்க்கிறதுக்கு பல விடயங்கள் இருக்குது. இந்த நேரத்தில் இதை தூக்குறத நாங்கள் கவனமாக இருக்க வேணும், இதை வேறு வகையில் கையாள வேணும். இது இளைஞர்களை கொண்டு போய் போராட்டம் என்ற ரீதியில் இதை கையாளக்கூடாது, அதுதான் நான் சொல்கிறேன். கையாண்டால் அவங்களுடைய நிகழ்ச்சி வெற்றி அடைஞ்சிடும். நாங்கள் இளைஞர்கள் போய் இதை போராட்டம் என்ற அளவில் இதை கையாளக்கூடாது, இதுக்கு வேறு உத்திகளை தேட வேணும். இதை தடுக்க வேணும் என்ற தேவை எங்களுக்கு இருக்கானா, இதை வேறு உத்திகளை தேட வேணும். ஏனென்றால் அவர்கள் விரும்பினோம் இப்போ இது கொந்தளிச்சு எழுத வேணும், எழுந்தோது மத உணர்வு வரவணும் என்று. இது ஏன் மத ரீதியாக மொழியை விடவும் மத ரீதியாக கையாளப்படுறதுக்கான காரணம் ஒன்று இருக்குது, அது இந்து வெறுப்புணர்வை வளர்க்குறதுக்கான தேவை இருக்குது. அந்த இந்து வெறுப்புணர்வை வளர்க்குறதன் மூலமாக அது இந்திய வெறுப்புணர்வாக மாறும் என்றது சிங்கள அரசாங்கத்துக்கும் தெரியும், சக்திமிக்க நாடுகளுக்கும் தெரியும். இது இந்திய வெறுப்புணர்வை சிங்கள மக்களுக்கு வளர்த்தாக வேண்டிய தேவை இருக்குது. ஏனென்றால் அந்த இந்திய வெறுப்புணர்வு மிதமடைஞ்சு போகுது சிங்கள மக்களுக்கில். ரெண்டு காரணத்தால் அது மிதமடைஞ்சு போச்சு. ஒன்று, தமிழ் போராட்டத்தை அழிக்கிறதுக்கு இந்தியா உதவி செய்தது, ஆகையால் இந்தியா தமிழர்களுக்கு இந்த இந்த இலங்கையில் ஒரு நாடமைக்க இந்தியா விரும்பலையன்றது சிங்கள சாமானிய மக்களுக்கு தெரிய வந்துட்டது. அப்போ அது வரைக்கும் இந்தியா தான் இந்த நாட்டை வந்து பிடிக்க போகுது, தமிழர்களுடைய பேரால் பிடிக்க போகுது, இந்திய விஸ்தரிப்பு வாதத்தினுடைய ஒரு பகுதி தான் தமிழ் போராட்டம் என்று ஒரு அச்சுறுத்தி நம்ப வச்சு கொண்டு வந்த அந்த நிலைமையை மாறுறதுக்கான ஒரு ஒரு சூழலாக இந்த முள்ளிவாய்க்கால் பேரழிவோட அது நிகழ்ந்து முடிஞ்சுது. இந்தியா இலங்கையில் ஒரு நாடமைக்க, தமிழர்களுக்கு ஒரு நாடமைக்க விரும்பியில்லை, இந்த போராட்டத்தை இந்தியா விரும்பியில்லை, இந்தியா சிங்களவர்களின் பக்கம்தான் என்றது என்பதற்கான ஒரு சில ஒரு கருத்து தாக்கம் ஒன்று குறிப்பிடக்கூடிய அளவு சிங்கள மக்களுக்கு நிகழ்ந்தது ஒரு காரணம். அடுத்து வந்த பஞ்ச நிலைமையில், அதாவது இந்த இலங்கை ஒரு நெருக்கடிக்கு மாட்டியிருக்கின்ற போது உடனடியாக உதவி செய்தது இந்தியா தான். நிலவரத்தை உடனடியாக முகாமத்துவம் மேனேஜ் பண்ணக்கூடிய மாதிரியான அந்த இயலுமையை சக்தியை வழங்கினது இந்தியா தான். அதான் ரணில் வந்த உடனே சொன்னார், எங்களுக்கு மூச்சு காத்து தந்தது இந்தியா தான் என்று. அப்படி தந்ததன் மூலம் இந்தியா பற்றிய அந்த இந்திய எதிர்ப்பு உணர்வு, சிங்கள மக்களுக்கு எதிர்ப்பு உணர்வு வந்து மிதமடைஞ்சு தாழ்மட்டத்துக்கு போகும். அதை இன்றைக்கு மேற்குலகம் விரும்பாத ஒரு சூழல் உருவாகுது. மேற்குலகத்தினுடைய நிலையான ராஜதந்திரத்தில், அதாவது புவிசார் அரசியலினுடைய
நிலைமையில் நிலையான ராஜதந்திரத்தில் இலங்கை இந்தியாவோட இணைஞ்சு விடக்கூடாதுன்றது நிலையான ஒரு கொள்கை வகுப்பு, மேற்குலக கொள்கை வகுப்பு. அப்போ அந்த நிலையான கொள்கை வகுப்பிலேயே அப்படி ஒன்று இருக்குது. மட்டுமில்லை, இலங்கையினுடைய வரலாற்று உணர்விலே, வரலாற்று மனோநிலையில் இலங்கை எப்பவும் இந்திய எதிர்ப்பு வாதத்தை வச்சு கொண்டிருக்கிற ஒரு நாடு. அப்போ நிலையான கொள்கை வகுப்பு அப்படி இருக்குது, உள்நாட்டில் நிலைமை எப்படி இருக்குது. இப்போ சந்தர்ப்பவசமான இன்றைய புவிசார் அரசியல் நிலைமையில் இந்திய மேற்குலவு உறவை எடுத்து பார்த்தால் உக்ரைனுக்கு பிறகு நிலைமையில் பெரிய மாற்றம் நிகழுது. உலக உறவுகளில் மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கு. இந்த மாற்றங்கள் வந்து மேற்குலகத்தினுடைய அந்த சூப்பர் பவரை அச்சுறுத்துறதாக இருக்குது. இந்த அச்சுறுத்துறதுக்கான பெரிய ரோலை வந்து வகிக்கிறது இந்தியா தான். இந்தியா யார் பக்கம் என்றதை பொறுத்து தான் உலகத்தினுடைய பேலன்ஸை தங்கி நிற்குது. அந்த பெரிய அரசியலை நாங்கள் இதில் பேச வேணாம், ஆனால் நாங்கள் நீங்கள் இதை தெரிஞ்சால் போதும். இந்தியா இந்த உக்ரைனுக்கு பிறகு வந்து இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கையினுடைய அணுகுமுறைகளில் மாற்றம் இருக்குது. நிச்சயமாக நான் முதலும் பேசியிருக்கிறேன், நிச்சயமான மாற்றம் இருக்குது. அது இந்தியாவோட வளர்ச்சியை நோக்கி கொண்டு போகிறதுக்கான ஒரு முடிவாகத்தான் அது இருக்குது. இந்தியா ஒரு ஜாம்பவான் போல் அதை அணுக முயற்சிக்குது. இது மேற்குலகத்துக்கு எரிச்சலை ஊட்டுது. இது தெரிஞ்சிருந்தால் போதும். அப்போ இந்த மேற்குலகத்துக்கும் இந்தியாவுக்கும் தவிர்க்க முடியாத ஒரு உறவுன இணைப்பு இந்த சூழலில் இருக்கிறது போல, அந்த சூழலில் தான் இந்தியாவினுடைய கை மேலே உயர்ந்து மேற்குலக எரிச்சலடையக்கூடிய அச்சப்படக்கூடிய ஒரு நிலைமை இருக்குது. இந்தியாவை கட்டுக்க வைக்க வேண்டிய ஒரு தேவை அவர்களுக்கு இருக்குது. இந்தியாவை எப்படி பகைக்க முடியாதுன்ற தேவை இருக்குதோ அதே அளவு இந்தியாவை கட்டுக்க வச்சிருந்தே ஆக வேணுமென்ற தேவை மேற்குலகம் உருவாகுது. அப்படி கட்டுக்க வச்சிருக்கோம் என்றால் இந்து சமுத்திர பாதை தான் அங்கே முக்கியம். அந்த இந்து சமுத்திர பாதையில் இருக்கிறது இலங்கை. இலங்கையை இந்தியாவுடைய செல்வாக்கு வட்டத்துக்கு போயிட விட்டுற முடியாது. இலங்கையினுடைய பொருளாதாரத்தினுடைய பாரிய வீழ்ச்சியும் இந்தியாவினுடைய பொருளாதார பலமும் ஆபத்தண்டவில் நினைக்கணும். இலங்கை விழுகுது, இந்தியா உலகத்தினுடைய எல்லா நாடுகளோடு ஒப்பிடும்போது தாக்கு பிடிக்கிறது, மேலும் வளருது. அப்போ இந்த நிலைமை இலங்கை பொருளாதார ரீதியாக, நேரடியாக இல்லையா, பொருளாதார ரீதியாக இந்திய மண்டலத்துக்குள்ள இந்தியாவுக்களால் விழுங்கப்படுற சூழல் ஒன்று வந்துடும், இந்திய செல்வாக்குக்கு போயிடும் என்று அச்சப்படினோம். இந்தியாவுடைய விருப்பமும் அதுதான், அது வேறு. அதை இதுக்காக மேற்குலக அச்சப்படுது. அப்படி என்றால் முதல்ல அதை தடுத்தாகணும். அப்போ உள்நாட்டு நிலைமை மட்டுமில்லை, இதுக்கு ஒரு சர்வதேச பரிமாணம் இருக்குது. இந்த பரிமாணம் உள்நாட்டில் பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும். அந்த விளைவுகளில் அவர்கள் போட்ட ஸ்கெட்சில் நாங்கள் இப்போ பார்க்குறதா இருந்தால், இந்த மத உணர்வை உருவாக்குறது, பஞ்ச நிலைமையை காட்டுறதுக்கும் ரணிலை பாதுகாக்கிறதுக்கும், ரணிலை பாதுகாக்கிறதுக்காக மஹிந்தவனுடைய வாக்கு வங்கியையும் எம்பிமாரையும் அந்த ஆசனங்களையும் ரெண்டு வருஷத்துக்கு பாதுகாக்கிறதுக்கும், இந்திய எதிர்ப்புணர்வை சிங்கள மக்களுக்கு வளர்க்கறதுக்கும் இது தேவையாக இருக்குது. இதை தொடர்ந்து இதை என்னோட பயணிக்கிறாக்கள் இன்னும் விரிவாக விளங்க முடியும். ஏனைய கருத்தாளர்கள், ஊடகவியலாளர்கள் இன்னும் விரிவாக விளங்க முடியும். இதை மக்களுக்குள்ள சாமானியர்களுக்கு இதை கொண்டு போய் சேர்க்கணும், முக்கியமாக இளைஞர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும், மாணவர்களுக்காக கொண்டு போய் சேர்க்கணும். நாங்கள் மிக கவனமாக இருந்தே ஆக வேணும். எங்களுடைய சமூக மனநிலை, சமூக இயல்பன்றை வச்சுக்கொண்டும் அவர்கள் கையால் வலிக்கிடுவோம். அதை சிங்கள எதிர்ப்புவாதம், மத எதிர்ப்புவாதம், போராடும் என்ற மன இயல்பு, இதை எல்லாத்தையும் தாங்கள் பயன்படுத்தி கொள்ளணும்னு நினைப்பாங்க. கவனமாக இருக்கணும். போராட்டம்ன்றது எதிர்க்கிறது இல்லை, போராட்டம்ன்றது முன்னேறும். போராட்டம்ன்றது இருக்கிற சிஸ்டத்தை உடைக்கிறது, இருக்கிற சிஸ்டத்தை மாற்றுறது தான் போராட்டம். அது எப்படி, எங்கே, யார் மூலம்ன்றது தான் தீர்மானிக்கப்படணுமே தவிர, போராட்டம்ன்றது எதிர்க்கிறது மட்டுமே இல்லை என்றதை புரிஞ்சு கொள்ளணும். போராட்டம்ன்றது முன்னேறது, இருக்கிற நிலைமையிலேருந்து மாற்றத்தை உருவாக்குறது, அதுதான் போராட்டம். இருக்கிற நிலைமையிலேருந்து மாற்றத்தை உருவாக்குறதுக்கு எங்கே, எப்போ, யார் மூலம், எது என்ன செய்ய வேணுமென்றது தான் தீர்மானம். இப்போ நீங்கள் புரிஞ்சிருப்பீங்கள், இந்த விடயத்தை கருத்தில் கொண்டு நாங்கள் இயங்க வேண்டியிருக்கு, நாங்கள் முன்னேற வேண்டியிருக்கு. எங்களுக்கு ஒரு ஆபத்து இருக்குது, இந்த ஆபத்துக்கு நாங்கள் சிக்கக்கூடாது.
அரசியல் செயற்பாட்டாளர்கள், அரசியல்வாதிகள், சமூக செயற்பாட்டாளர்கள் ஒருவேளை தெரிந்து இதுக்கு நின்றால் நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் தெரியாமல் இதில் நின்றால் அவர்கள் இதில் இது குறித்து கவனம் எடுக்கணும், அலர்ட் ஆகணும், மக்களை அணி திரட்டி கொண்டு அவன் அஜெண்டாவுக்கு விழுத்தப்படாது. நீங்கள் இதில் அக்கறை இருக்கண்டால் நீங்கள் திட்டமிடணும். இதுக்கு வெளியில் நாங்கள் எப்படி இதை தடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, என்ன செய்ய போகிறோம் என்று அதை திட்டமிடுங்க. இல்லை வேறு சக்திகளால் கையாளப்படுகின்ற கருவிகளாகத்தான் நாங்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறோம், அதை நாங்கள் நீங்கள் செய்ய வேணும் என்று நினைத்தால் ஒரு பெரும் கோபத்தீ வந்து மக்களுக்குலேருந்து உருவாகும்போது அது உங்களையும் வந்து தாக்கிவிடும். அது விரும்பத்தக்கது இல்லை. இது மக்கள் வந்து இலங்கையில் உருவாகப் போகின்ற அந்த உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கின்ற கோபத்தை எங்கெங்கே எல்லாம் எந்தெந்த மக்களுக்கு எல்லாம் கிளர்ந்தெழும் என்று சொல்ல முடியாது. அது பெருசாக வளர்கின்ற போது அவரவர் தங்கள் தங்கள் பகையாளிகளை கொண்டு பலியிடத்தான் நினைப்பினோம். யார் யாருக்கெல்லாம் யார் மீது கோபம் இருக்கோ அதையெல்லாம் பலியிட நினைச்சிருந்தோம். அது ஒரு பெரும் ஆபத்தை தந்துடும். தமிழ் சமூகம் போதிய அளவு துயரத்தையும் இரத்தத்தையும் கண்டுட்டோம். யாரொருவருடைய இரத்தமும் யாரொருடைய பலியும் யாரொருடைய கண்ணீரும் இனி வேண்டாம் என்பதற்காகத்தான் இந்த விடயத்தை பேசுகிறோம். இது குறித்து ஒரு விரிவான உரையாடல் தமிழ் பரப்பில் நடக்கணும் என்று இந்த அறிவியக்கம் விரும்புகிறது. இது குறித்த பல்வேறு கோணத்தில் இதை விடவும் வேறு வகையான பார்வைகள் இருக்கும். பல்வேறு கோணத்தில் இந்த கருத்துக்கள் ஆய்வுகள் முன்வைக்கப்பட வேணும் வேகமாக என்றதைத்தான் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நல்லது, உங்கள் நண்பர்களோடு இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய கேள்விகளை இதில் போடுங்க. அதை வைத்துக்கொண்டு மேலும் நாங்கள் இது பற்றி உரையாடலாம். இந்த அறிவியக்கத்தோடு ஒரு மாற்றத்துக்காக பங்களிக்கின்ற உங்கள் அனைவருக்கும் நன்றி. நீங்களும் மாற்றத்தை நிகழ்த்தலாம் என்பது போல உங்களாலும் ஆபத்தை தடுக்க முடியும். நன்றி, வணக்கம்.